எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேருக்கு என்ன தெரியாது, நான் வந்து ராஜ்குமார். ஐ ஆம் மெரேன் இன்ஜினியர், ஆக்சுவலாக சீஃப் மெரேன் இன்ஜினியர் பை ப்ரொஃபஷன் அண்ட் பைக்கர் பை பேஷன். பார்ன் அண்ட் ப்ராட் அப் இன் வெல்லூர். ஒன்றும் இல்லை, என்கிட்ட ஆல்ரெடி பைக்கர்ஸ் வெல்லூர் பேஜ் இருக்குது, ஃபேஸ்புக் பேஜ் குரூப்பில். பட் யூடியூப்பில் வந்து அஃபிஷியலாக ஒரு பைக்கர்ஸ்க்குன்னு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணல. அதனால் சரி, நம்ம ஒரு இன்ட்ராக்ஷனுக்காக ஓப்பன் பண்ணலாம்னு வச்சுருக்கேன். இது வந்து என்னோடய பர்சனல் சேனல் மட்டும் இல்லை, இது வந்து மெயினாக எதுக்கு ஓப்பன் பண்ணேன்னா, பைக்கர்ஸ் கிட்ட அந்த ஒரு ஒரு அந்தளவுக்கு இன்ட்ராக்ஷன் இருக்குதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா பிகாஸ் எல்லோரும் தனித்தனியாக அஞ்சு பேர் பத்து பேருன்னு இருக்காங்க. பட் டோட்டலாக ஒரு பைக்கர்ஸ் வெல்லூர் அப்படின்னு ஒரு ஆல் டுகெதர் பைக்கர்ஸ் கோஆப்ரேஷன் ஒரு யூனியன் அப்படின்னு வந்து பேஜில் ஃபேஸ்புக்கில் மட்டும்தான் இருக்குது. ஸோ வந்து நான் வந்து மை பிளான் இஸ் டு ஹாவ் குட் இன்ட்ராக்ஷன் வித் எவ்ரிபடி. அதாவது என்னோடய மெயின் பிளான் என்னென்னா, ஒரு பைக்கராக முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த சேனலில் வந்து இன்டர்வியூ பண்ணி அவங்க எப்படி இந்த பைக்கர் பேஷன் எப்படி வந்தது சைல்ட்ஹுட்லேருந்து. ஏன்னா வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு பைக்குனா ரொம்ப பேஷனு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும், ஹிஸ்ட்ரி ரிகார்டிங் ஹவு தே காட் இன் டு த வேர்ல்ட் ஆஃப் பைக்கிங்னு, அதை பற்றி தான் இந்த சேனல். ஸோ வந்து இப்போ வந்து யாருக்காவது இஃப் எனிபடி இஸ் இன்ட்ரெஸ்டட், யூ கேன் கமெண்ட் யுவர் கான்டாக்ட் நம்பர் பிலோ. நான் வந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறேன். நம்ம வந்து வி வில் மீட் சம்வேர் அண்ட் நம்ம வந்து ஒரு சும்மா ஒரு ஃபன்னு இன்டர்வியூனா, இது ஜாப் எனக்கு மட்டும் இல்லை, இது வந்து ஒரு இன்ட்ராக்டிவ் சேனல். இது வந்து எப்படின்னா, எதுக்கு இதை சேனல் மெயினாக ஓப்பன் பண்ணேன்னா, வேலூரில் அவ்வளோ பைக்கர்ஸ் இருந்தோம், ஒருத்தர் ஒருத்தரை பற்றி தெரியல, அவங்களுக்கும் ஒரு பர்சனல் லைஃப் இருக்குது, ஐ மீன் ஹவு தே காட் இன் டு த வேர்ல்ட் ஆஃப் பைக்கர்ஸ். அப்புறம் அவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் சின்ன வயசில் பை வாட்சிங் சம் மூவிஸ் அண்ட் பை வாட்சிங் சம் சீனியர் பீப்புள், அவங்க எப்படி அந்த பைக்கோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்தாங்கன்னு. அதாவது பைக்கர்னால் எவ்ரிபடி இஸ் பைக்கர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இந்தியாவில் வந்து எல்லாருமே பைக்ஸ் ரைட் பண்ணுறாங்க. பட் பைக்கிங்னா எப்படின்னா, பைக் வச்சு அட்வென்ச்சர் பண்ணும், அதுதான் பைக்கர்ஸ். எப்படி சொல்கிறதுனா, எங்கேயாவது வெளியூர் எங்கேயாவது போகும்போது சில பேர் பஸ்ஸில் போவாங்க, சில பேர் காரில் போவாங்க, இட் வில் பி கம்ஃபர்டபுள். பட் பைக்கில் போகிறது இட்ஸ் நாட் ஆஸ் கம்ஃபர்டபுள் ஆஸ் கோயிங் இன் கார் ஆர் இன் ட்ரெயின் ஆர் எனி திங். ஆனால் வந்து அந்த ஒரு டிஃபிகல்ட்டி லெவலும் தாண்டி பைக்கில் போய் அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னலாம் ஒரு மைண்ட் வந்து அந்த பைக்கர்ஸ்க்கு தான் அந்த மென்டாலிட்டி இருக்கும். ஸோ வந்து அவங்கள தான் நான் இந்த யூடியூப் சேனலில் வந்து ஐ லைக் டு மீட் தேம் அண்ட் இன்டர்வியூ தேம் அண்ட் அவங்களோட பேஷன் ஃபார் பைக்கிங், அவங்க எப்படி இந்த பைக்கிங் பேஷன் எப்படி அவங்களுக்கு வந்தது, இதை பற்றி வந்து ஒரு சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஃபன்னான ஒரு இன்டர்வியூ எடுத்து ஐ லைக் டு போஸ்ட் தம் இந்த சேனல். ஸோ வந்து யாருக்காவது இந்த மாதிரி இன்டர்வியூவில் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததா, கீழே உங்களோட கான்டாக்ட் நம்பரை வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் வந்து உங்களோட ஃப்ரீ டைம் உங்களோட கன்வீனியன்ட் டைம் பார்த்து ஐ வில் மேக் அன் இன்டர்வியூ. ஸோ ஹோப் வி வில் மீட் டு. என்னை பற்றி பர்சனலாக சொல்லிடுறேங்க, நான் வந்து ஐ ஆம் 34 இயர்ஸ் ஓல்டு. நான் ஷிப்பில் ஐ ஆம் சீஃப் மரைன் இன்ஜினியர். அப்புறம் சின்ன வயசுலேருந்தே எனக்கு பைக்குனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதாவது எப்படின்னா, பைக் ஓட்ட கூட தெரியாது எனக்கு அப்பத்துலேருந்தே, எனக்கு பைக்குனா இன்ட்ரெஸ்ட். ஃபோர்த் படிக்கும் போது தான் ஃபஸ்ட்டு பைக் ஓட்ட கற்றுனேன், ஐ மீன் கற்றுக்கினேன் TVS 50. அதுதான் ஓட்ட முடியும்னு வச்சுங்க, சைக்கிள் ஓட்ட கற்றுக்கின உடனே, ஏன்னா நான் கொஞ்சம் லேட்டாக தான் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கினேன். கற்றுக்கின உடனே நான் வந்து ஐ ஸ்டார்டட் ரைடிங் பைக். அப்புறம் 7th படிக்கும் போது CD 100 SS ஹீரோ ஹோண்டா CD 100 SS ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து காலேஜ் படிக்கும் போது ஐ வாஸ் ரைடிங் புல்லட், மை ஃபாதர்ஸ் பைக், ஸ்டாண்டர்ட் 350. 2006 ஐ வாஸ் ஹேவிங் தண்டர் பர்ட். அண்ட் 2013 வந்து ஆக்சுவலாக வந்து ஹாரி டேவிட்சன் வந்து என்னோடய சைல்ட்ஹுட் ட்ரீம் டெர்மினேட்டர் ஜட்ஜ்மெண்ட் டே பார்த்தேன் நான் தேட்டரில் வித் மை ஃபேமிலி. அப்பத்துலேருந்து ஐ லைக் டு ஹாவ் ஐ லைக் டு ஓன் அண்ட் ஹார்லி டேவிட்சன். ஸோ வந்து வென் ஐ குட் அஃபோர்ட் இட், உடனே என்ன பண்ண முடியுமோ, வேறு மற்ற பற்றி எதை பற்றி யோசிக்கல, இடம் வாங்குறது எதை பற்றி யோசிக்கல, டைரக்ட்லி ஐ வென்ட் டு த ஷோரூம் அண்ட் ஐ பாட் த IN883. அண்ட் ஐ ரியலி லைக் த பைக், ஐ ஸ்டில் ஹாவ் த பைக். ஆனால் வந்து எனக்கு அந்த ஹார்லி டேவிட்சன் இருந்தும் எனக்கு அந்த சூப்பர் ஸ்போர்ட் இல்லையே, ஒரு சூப்பர் ஸ்போர்ட் ஒரு ஸ்போர்ட்டிவான பைக் இல்லையான்னு வந்துட்டு அது ஒரு ரொம்ப நாளாக ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் நம்ம ஊரில் வந்து அவ்வளோவா அந்த சூப்பர் பைக்ஸ்க்கான அந்த ஒரு அவுட்லெட் இல்லை. அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக தே ஸ்டார்டட் லான்ச்சிங் த ஷோரூம்ஸ், எவ்ரி திங் வாஸ் தேர். பட் ஸ்டில் எனக்கு வந்து சரி வாங்கினா ஒரு அல்டிமேட்டாக எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிடலாம்னு சொல்லிட்டு ஐ வெயிட்டட் ஃபார் திஸ் பைக் டு பி ரிலீஸ்ட், டுகாட்டி 959.
ஸோ வந்து ஐ வாஸ் வெரி ஹாப்பி தட் ஐ மார்னிங் டுகாட்டி 959. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு ஃபியூச்சர் கோல் இருக்கும், ஒரு பேஷன் இருக்கும். அதை நம்ம எல்லாருக்குமே தெரியணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லாருமே ஒரு இன்ட்ராக்ட் பண்ணால் வந்து ஒருத்தரை ஒருத்தரை பற்றி வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து மற்றவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு ஒரு கம்பெனி இல்லாமல், ஏன்னா வீட்டில் வந்து தெர் இஸ் சோ மெனி அப்போசிஷன் ஃபார் எவ்ரிபடி, எதுக்கிட்ட ஆகணுங்க அந்த பைக்கு. ஆக்சுவலாக அதெல்லாம் இல்லைங்க. பைக் வந்து எவ்வளோ ஒரு ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து அது ஒரு பைக்கர்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். ஸோ வந்து பைக்கர்ஸ் பர்சனலாக தனியாக ரிலாக்ஸ் பண்ணாமல், ஒரு தனியாக இன்ட்ராக்ட் தனியாக இல்லாமல், ஒரு சோஷியலாக ஒரு மற்ற பைக்கர்ஸ் கூட ஒரு இஃப் தே ஆர் கெட் இன்டராக்டிவ் பிட்வீன் த பைக்கர்ஸ் ஆஃப் வேலூர், இட் வில் பி மோர் ஃபன் அண்ட் மோர் அட்வென்ச்சரஸ். அதுக்கு தான் இந்த மெயினாக இந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ மெயினாக இட்ஸ் அன் இன்டராக்டிவ் சேனல். ஸோ ஃபோக்ஸ் யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்கெல்லாம் யூ கேன் கமெண்ட் இந்த செக்ஷன் பிலோ அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல். இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஐ திங்க் இட் வில் ரீச் மெனி பீப்புள். ஸோ வி வில் சி இன் த ஃபியூச்சர் எந்த அளவுக்கு இந்த சேனல் க்ரோ ஆகுதுன்னு வி வில் சி. ஸோ டேக் கேர் கைஸ்.